ஹாய் கைஸ், சென்னை எக்மோர் ரயில்வே ஸ்டேஷனில் இன்னைக்கு இருக்கேன். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடிக்கடி சென்னை எக்மோர் வந்துகிட்டே இருக்கேன். லாஸ்ட் வீடியோ கூட பார்த்துருப்பீங்க, வாரிசு படம் அந்த ட்ரெயின் கேப்சர் பண்ணக்காக வந்திருந்தோம். இன்னைக்கும் ஒரு ஸ்பெஷலான ஒரு வீடியோக்காக தான் வந்திருக்கோம். எந்த வீடியோ, எந்த ட்ரெயின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னைக்கு ஃபர்ஸ்ட் வரப்போற ஒரு பிரைவேட் ட்ரெயின் பற்றின ஒரு வீடியோ தான். சவுத் ஸ்டார் ரயிலுடைய மதுரை டு சாய்நகர் ஷீரடி பாரத் கௌரவ் ஸ்பெஷல் ட்ரெயின் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். மதுரையிலேருந்து ஷீரடி வரைக்கும் போயிட்டு இருக்கு. சென்னை எக்மோர் வழியாக தான் போகுது. சவுத் ஸ்டார் ஆப்ரேட் பண்ணக்கூடிய ஃபர்ஸ்ட் பிரைவேட் ட்ரெயின் இந்த ரூட்ல. ஆல்ரெடி கோயம்புத்தூர் ஷீரடி ஆப்ரேட் பண்ணியிருக்காங்க. இந்த ரூட்ல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ட்ரெயின் இதுதான். ஸோ அந்த ட்ரெயின் தான் பார்க்க போறோம். கோச்சஸ்லாம் எப்படி இருக்கு, பிரைவேட் ட்ரெயினால ஏதாச்சும் டிஃபரன்ஸ்லாம் இருக்கா, எல்லாமே பார்க்க போறோம். அதுவும் சென்னைக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் நம்ம கேப்சர் பண்றோம், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ட்ரெயின் ஆல்மோஸ்ட் பிளாட்ஃபார்ம்குள்ள வந்துருச்சு பாருங்க. சாரி கைஸ், ஒரு விஷயம் தப்பாக சொல்லிட்டேன். சவுத் ஸ்டார் ஆப்ரேட் பண்ணுற ட்ரெயின் அப்படின்னு சொன்னேன், பட் கிடையாது. இது வந்து உலா ரயில் அப்படிங்கிற ஒரு கம்பெனி ஆப்ரேட் பண்ணுற ஒரு ட்ரெயின், மதுரை டு சாய்நகர் ஷீரடி. ட்ரெயின் பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல. லைக் ஒவ்வொரு கோச்சுக்கும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் லைவரி கொடுத்துருக்காங்க. வெளியில் வந்து அந்த பெயிண்டிங்ஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு. இந்த கோச் வந்து C1 அப்படின்னு போட்டிருக்கு. C1 போட்டதுனால சேர் கார் அப்படின்னு நினச்சிடாதீங்க, ஸ்லீப்பர் வெரைட்டி தான். AC 3 டயர் கோச் வெரைட்டி தான் C1 அப்படின்னு நோட் பண்ணியிருக்காங்க. இதுலேயே டிஸ்கிரிப்ஷன் போட்டிருக்கோம் பாருங்களேன், இந்தியன் ரயில்வேஸுடைய பாரத் கௌரவ் டூரிஸ்ட் ட்ரெயின். ஆப்ரேட் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலா ரயில் அப்படிங்கிற கம்பெனி. இந்த கோச் பார்த்தீங்கன்னா, இந்த பாரத் கௌரவ் ட்ரெயினில் இருக்கக்கூடிய பேண்ட்ரி கார் கோச். இதில் வந்து நீங்கள் பேக்கேஜாக புக் பண்ணிங்கன்னா ஃபுட்டும் இன்க்ளூட் ஆகிடும், இல்லை செப்பரேட்டாகவும் உள்ளே சேல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த பேண்ட்ரி கார் கொடுத்துருக்காங்க. இன்னொரு விஷயம் இந்த ட்ரெயினில் ஆச்சரியமான என்னதுன்னா, ரெண்டு பேண்ட்ரி கார் கொடுத்துருக்காங்க. யூஸ்வலாக எல்லா ட்ரெயின்ஸ்லையும் ஒரு பேண்ட்ரி கார் தான் இருக்கும், பட் இந்த பாரத் கௌரவில் அது ஒன்று, இது ரெண்டாவது, ரெண்டு பேண்ட்ரி கார் இருக்குது. நெக்ஸ்ட் இருக்க போகிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்லீப்பர் தான். இந்த பாரத் கௌரவ் டூரிஸ்ட் ட்ரெயினில் இருக்கக்கூடிய ஸ்லீப்பர் கோச் இது. சூப்பராக இருக்குல்ல. எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த ட்ரெயினில் அந்த லைவரி தான், செம்மையாக வச்சுருக்காங்க. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா B6 போட்டிருக்கும். யூஸ்வலாக மற்ற ட்ரெயின்ஸில் B AC 3 டயர், பட் இதில் அப்படி கிடையாது. C AC 3 டயர், B ஸ்லீப்பர் வேரியன்ட். உள்ளே இன்டீரியர்ஸ்லாம் எந்த டிஃப்ரென்ஸும் இருக்காது, நம்ம நார்மலாக பார்க்கல, ஸ்லீப்பர் கோச்சஸ் மாதிரி தான் இருக்கும். அகெயின் பார்த்தீங்கன்னா ஸ்லீப்பர் கோச்லேயே வேறு ஒரு லைவரி இது. ஃபஸ்ட்டு நம்ம வந்து க்ரீன் கலர் பார்த்தோம், இது வந்து ப்ளூ கலரில். ஒவ்வொரு கோச்லேயும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சிக்னிஃபிகண்ட் பிளேசஸ் போட்டிருக்காங்க. இந்தியாவோட சிக்னிஃபிகண்ட் பிளேசஸ் இல்லை கல்ச்சர் சொல்கிற விதமாக அந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க பெயிண்டிங்ஸில். இந்த கோச் பாருங்களேன், பிங்க் கலரில் ஒரு டார்க் மெரூன் கலர் கொடுத்துருக்காங்க. அடுத்த கோச் அங்கே பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் இருக்குது. ஸோ ஒவ்வொரு கோச்சுக்கும் ஒவ்வொரு லைவரி, ஒவ்வொரு பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி ரன் ஆன இந்த மதுரை டு ஷீரடி உலா ரயில் பாரத் கௌரவ் ட்ரெயினை புல் பண்ணிட்டு வந்தது WAG 7 ஈரோ டீசல் லோக்கோ ஷெட்டுடையது. WAP கிடையாது, WAG கூட்ஸ் ட்ரெயினை புல் பண்ணக்கூடிய ஒரு லோக்கோ தான் இன்றைக்கி இந்த ட்ரெயினுக்கு கொடுத்துருந்தாங்க. அண்டு இதில் ஸ்லீப்பர் அண்ட் தேர்ட் ஏசி வேரியண்ட் மட்டும்தான் இருக்குது, செகண்ட் ஏசி ஃபஸ்ட் ஏசி கிடையாது, சேர்கார் வேரியன்ட்ஸும் கிடையாது, வெறும் ஸ்லீப்பரும் தேர்ட் ஏசியும் மட்டும்தான். புக்கிங் நீங்கள் இதில் எப்படி பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலா ரயிலுடைய அஃபிஷியல் வெப்சைட் இருக்குது. நீங்கள் கூகுளில் உலா ரயில்னு சர்ச் பண்ணால் போதும், அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட் வரும். அந்த வெப்சைட்குள்ளே போனீங்கன்னா
நெக்ஸ்ட்டு எந்த ட்ரெயின் எந்த டெஸ்டினேஷனுக்கு போகுது, அதுக்கப்புறம் புக்கிங்கான ஃபேரு எல்லாமே வந்து அதில் டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி ட்ரெயின்ஸை நீங்கள் நார்மல் ஐஆர்சிடிசி வெப்சைட்லேயோ இல்லை மற்ற ட்ரெயின்ஸ் புக் பண்ணுற மாதிரி மற்ற ஆப்ஸ்லேயோ புக் பண்ண முடியாது. இது அவங்களோட வெப்சைட்டில் மட்டும்தான் நீங்கள் புக் பண்ண முடியும். அண்ட் இந்த ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலர் பேசிஸில் ரன் ஆகக்கூடிய ட்ரெயின்ஸ் கிடையாது. இந்த உலாரெயில் அப்படிங்கிற கம்பெனி அவங்களாம் வந்து டிசைட் பண்ணுற டேட்ஸில் மட்டும்தான் ரன் ஆகும். அண்ட் ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஹையராக தான் இருக்கும். ஏன்னா இது வந்து இந்தியன் ரயில்வேஸ் ஃபிக்ஸ் பண்ணுற ப்ரைஸ் கிடையாது. இந்தியன் ரயில்வேஸ் கிட்டேருந்து உலாரெயில் லீஸ்க்கு இந்த ட்ரெயின் எடுத்து ஆப்ரேட் பண்ணுது. ஸோ உலாரெயில் ஃபிக்ஸ் பண்ணுற ப்ரைஸ் தான் இதுக்கு வந்து அப்ளிகபிளாக இருக்கும். பட் இதில் வந்து ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. ஒன்று நீங்கள் பேக்கேஜாக புக் பண்ணிக்கலாம், இல்லை ட்ரெயின் டிக்கெட்ஸ் மட்டும் புக் பண்ணிக்கலாம். பேக்கேஜாக புக் பண்ணிங்கன்னா ட்ரெயின் டிக்கெட்ஸு, ஃபுட்டு, ரிட்டர்ன் டிக்கெட் எல்லாமே ஒரே பேக்கேஜில் இன்க்ளூட் ஆகிடும். ட்ரெயின் டிக்கெட் நீங்கள் புக் பண்ணிங்கன்னா எதர் மதுரை டு ஷீரடி இல்லை சென்னை டு ஷீரடி அந்த மாதிரி புக் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி நடுவில் ஒரு வேலை பார்க்கலான்னு நினச்சோம். இந்த லோக்கல் ட்ரெயினில் ஏறி அப்படியே வந்து சேசிங் பண்ணலாம் அப்படின்னு நினச்சோம். இந்த பக்கத்தில் அப்படியே உலா ரயில் வந்து பக்கத்தில் போகிற மாதிரி நம்ம லோக்கல் ட்ரெயின் சைட் டு சைட் ட்ராக்ஸில் போகிற மாதிரி கேப்சர் பண்ணலாம்னு நினச்சோம். பட் லோக்கல் ட்ரெயின் சொதப்பிடுச்சு, நடுவில் வந்து சிக்னலுக்காக நிறுத்திட்டாங்க. அது வந்து உலா ரயில் வந்து போயிடுச்சு, எங்கேயோ போயிடுச்சு, வண்ணாரப்பேட்டையெல்லாம் தாண்டி போயிடுச்சு. நாங்கள் இங்கே பீச்லேயே இறங்கியாச்சு. ஸோ அவ்வளோதான், இதோட இந்த வீடியோ முடியுது. ஒரு சின்ன குட்டி வீடியோ, சின்ன ஒரு குட்டி இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் டைம் அந்த ட்ரெயின் வந்து கேப்சர் பண்ணி நம்ம சேனலில் போட்டிருக்கேன். உலா ரயில் பாரத் கௌரவ் ட்ரெயின் மதுரையிலேருந்து ஷீரடி ஆப்ரேட் ஆகுது. இன்றைக்கி அது ஆப்ரேட் ஆகுது, ரெகுலராக ஆப்ரேட் ஆகுமா அப்படிங்கிறது தெரியல. அது வந்து நீங்கள் அந்த வெப்சைட்டில் போய் பார்த்தா தெரியும். நான் சொல்லியிருந்தேன்ல புக்கிங்க்கு ஒரு வெப்சைட், உலா ரயில் அவங்களுடைய ஓன் வெப்சைட் இருக்குது, அதில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் நெக்ஸ்ட் எப்போ ரன் இருக்குது, எப்படி புக்கிங் பண்ணலாம் எல்லாமே வந்து அதிலே இருக்கும். அண்ட் குட்டி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டாடா.